கடலூர் மாவட்டத்தில் காதலிக்கு செல்போன் வாங்க மூதாட்டியை கொலை செய்து நகைகளை திருடிய கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிசிடிவி காட்சியால் மாணவர் சிக்கியது எப்படி? ஆன்லைன் சூதாட்டத்திற்கு பணம் தேவைப்பட்டதால் மூதாட்டியை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த கல்லூரி மாணவர் இவர்தான். ஆன்லைன் சூதாட்ட மோகம் கொலை செய்ய தூண்டியது எப்படி? கடலூர் மாவட்ட வேப்பூர் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மூதாட்டி பட்டாத்தா. இவர் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். கடந்த 6ஆம் தேதி பட்டாத்தாலை பார்க்க அவரது மகள் பார்வதி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவர் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பட்டாத்தால் அணிந்திருந்த தங்க நகைகள் எதுவும் இல்லாததால் தாயின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி வேப்பூர் காவல் நிலையத்தில் மகள் பார்வதி புகார் அளித்தார். இதுகுறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சூர்யா மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இவர் பெரம்பலூர் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருகிறார். கொலை நடந்த அன்று அடகு கடை ஒன்றில் சூர்யா நகைகளை வைத்து பணம் வாங்கியது சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இதையடுத்து சூர்யாவை பிடித்து விசாரித்ததில் மூதாட்டியை கொன்று நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பவத்தன்று மூதாட்டி வீட்டுக்கு சென்ற இளைஞர் அவரிடமிருந்த நகைகளை பறிக்க முயன்றுள்ளார். மூதாட்டி தடுத்ததால் அவரது முகத்தை கையால் மூடி கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நகைகளை திருடிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் திருடிய நகைகளை வேப்பூரில் உள்ள அடகு கடையில் 95,000 ரூபாய்க்கு அடகி வைத்துள்ளார். அந்த பணத்தில் செல்போன், வாட்ச், விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கி ஆடம்பரமாக இருந்துள்ளார். தனது காதலிக்கு செல்போன் ஒன்றையும் வாங்கி கொடுத்துள்ளார். மேலும் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையான மாணவர் சூர்யா அடகு வைத்த பணத்தில் சூதாட்டம் விளையாடியதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து திருச்சியிலுள்ள தனியார் விடுதியில் 5 மாதம் தங்குவதற்கு அட்வான்ஸ் தொகையும் செலுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலை வழக்கு பதிவு செய்த வேப்பூர் போலீசார் சூர்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பணத்திற்காக வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கல்லூரி மாணவர் கொலை செய்து நகைகளை திருடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.